Hello students, I am Raja Rajeshwari. நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல 8th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸசைஸ் 2.2 சம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்ப பார்க்க போறது 9th சம். Find the area of the glass painting which has a triangle on a square as given in the figure அப்படினு கொடுத்திருக்காங்க. இது ஒரு glass painting னு சொல்லிருக்காங்க. இந்த glass painting எப்படி இருக்குனா கீழ ஒரு ஸ்கொயரும் ஸ்கொயருக்கு மேல ஒரு ட்ரையாங்கிளும் இருக்க மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த glass painting ஓட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் ஒரு ஸ்கொயரும் ஒரு ட்ரையாங்கிளும் இருக்கு. சோ இந்த கிளாஸ் பெயிண்டிங் ஓட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பிளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த ரெண்டு ஏரியாவும் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஏரியா ஆஃப் கிளாஸ் பெயிண்டிங். ஏரியா ஆஃப் கிளாஸ் பெயிண்டிங் அப்படின்னு எழுதி area of square plus area of triangle. So இது ரெண்டுத்தினோட ஏரியாவும் நீங்க கண்டுபிடிச்சு ஆட் பண்ண போறீங்க. So first area of square கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு தெரியும் area of square formula என்னன்ட்டு, side into side இல்லையா, இல்ல a square கூட எழுதலாம். Side into side square units. சைடு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 30. இது ஸ்கொயர் இருக்கிறது இங்கேயும் 30ஆ இருக்கும் இங்கேயும் 30, எல்லா பக்கமுமே 30 தான் இருக்கும். சோ 30 × 30 ஸ்கொயர் யூனிட்ஸ். வாட் இஸ் 30 × 30? 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லையா. சோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். யூ நோ த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஹாஃப் இன்டூ பி இன்டூ ஹெச் ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லையா. So half into base of the triangle என்னன்னு பாருங்க, இதுதான் பேஸ். இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் இதுதான். சோ 30 எழுதிக்கலாம். ஹைட் எவ்வளவுன்னு பாருங்க, இதுல இருந்து வரைக்கும் ஹைட் கொடுக்கல, பட் இதனோட ஃபுல் ஹைட் கொடுத்திருக்காங்க. இதனோட ஃபுல் ஹைட் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் பெயிண்டிங்கோட ஃபுல் ஹைட் வந்து 38 கொடுத்திருக்காங்க. 38ல இப்ப இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 30 இருக்கும், ஏன்னா அந்த ஸ்கொயர் ஷேப்போடது இங்க இருந்து இது வரைக்கும் 30 போச்சுன்னா மீதி இருக்கிற ஹைட் தான் வந்து இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டா இருக்கும். அப்ப 38ல 30 லெஸ் பண்ணிடுங்க. அப்ப மீதி இருக்க இந்த ஹைட் என்னவா இருக்கும், 38ல 30 போச்சுன்னா மீதி இங்க 8 இருக்கும். இந்த ஹைட் தான் இது இல்லையா. சோ 8 சென்டிமீட்டர் இருக்கும். இதுதான் ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். சோ இந்த மாதிரி குடுக்கலன்னா நீங்க என்ன செய்யணும், இந்த டயக்ராம்ல அவங்க எந்த டேட்டா கொடுத்திருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி மீதி இது இது எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நீங்க வந்து கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும், அனலைஸ் பண்ணணும். சோ 8 வந்துருச்சு, 8 எழுதியாச்சு. 1 2 2 4 2 8, 3 4 12 12 எழுதி இந்த ஜீரோ சேர்த்துக்கோங்க. 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ டோட்டல் ஏரியா என்ன பண்ணுவோம், டோட்டல் ஏரியா ரெண்டு ஏரியாவும் ஆட் பண்ணணும். 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 900 பிளஸ் 120 ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 900 பிளஸ் 120 0 2 9 பிளஸ் 1 10. ஸோ 1020 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் கிளாஸ் பெயிண்டிங். இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்பும் எழுத பழகிக்கோங்க. ஸ்டெப்பை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னு அப்படியே விடக்கூடாது. யூ ஹாவ் டு ரைட் த ஃபுல் சென்டென்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சம் ஸ்டூடெண்ட்ஸ். பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ மா.